மதுரை மாவட்டம் கீழக்கரையில் கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி கோலாகலமாக நடைபெற்றது. மதுரை கீழக்கரை கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போட்டியையும் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். 478 காளைகளும் 250 மாடுபிடி வீரர்களும் களம் இறக்கப்பட்ட இந்த போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. பொதுமக்களின் ஆரவாரத்துடன் வாடிவாசல் வழியாக ஒன்றன் பின் ஒன்றாக சீறி பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் வீரத்துடன் நடக்கி பார்வையாளர்களை பரவசப்படுத்தினர். ஒத்தாலும் மட்டும் அருமையான வீரர், அருமையான களை உற்றாத கதற கதற அமைக்க பிட்டிய தம்பி வீரர் வெற்றி பெற்றார். அருமையான மட்டும் அழகுடா, ஆஹா ஜஸ்ட் மிஸ்ஸுப்பா, வீரரா காலையில பார்த்தலாம், அழகுடா அற்புதம்டா, அருமையான வீரர், அற்புதமான மாடுங்க, மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது. வீரா 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 கரிகாலா, ஐயோ அப்பா அருமையான மாடு, வாடா 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 தங்கப்பிள்ள வாடா, சூப்பர் மாடுங்க, மாடு வெற்றி பெற்றது. புரிஞ்சு பாரு, தொட்டுப்பார், ஒரு ஆள் மட்டும், அழகுடா அற்புதம்டா, சூப்பர் வீரர், சூப்பர் காளை, அற்புதமான வீரர், வீரர் வெற்றி பெற்றாருப்பா. புரிஞ்சு பாரு, தொட்டுப்பார், ஒரு ஆள் மட்டும், அழகுடா அற்புதம்டா, சூப்பர் வீரர், சூப்பர் காளை, அற்புதமான வீரர். கீழக்கரை ஜல்லிக்கட்டு போட்டியில் 10 காளைகளை அடக்கி முதலிடம் பெற்ற மாடுபிடி வீரர் அவைசித்தருக்கு மஹிந்திரா தார் மற்றும் 1,00,000 ரூபாய் ரொக்கம் பரிசாக வழங்கப்பட்டது. 6 காளைகளை அடக்கி 2 பரிசை 2 பேர் பகிர்ந்து கொண்டார்கள். அதன்படி மாடுபிடி வீரர் தமிழரசனுக்கு பைக் மற்றும் 75,000 ரூபாய் ரொக்கமும், மாடுபிடி வீரர் பரத்குமாருக்கு 50,000 ரொக்க தொகையும் பரிசாக வழங்கப்பட்டது. 3 இடம் பெற்ற மாடுபிடி வீரர் மணிகண்டனுக்கு தமிழக அரசு சார்பில் 50,000 ரூபாய் வழங்கப்பட்டது. மேலும் முதலிடம் பெற்ற காளையின் உரிமையாளர் கணேஷ் கருப்பையாவுக்கு தமிழக அரசு சார்பில் 1,00,000 ரூபாயும் தார் காரும் பரிசாக வழங்கப்பட்டது. இதேபோல 2 இடம் பெற்ற மாட்டின் உரிமையாளர் வினோத்துக்கு 75,000 ரூபாயும், 3 இடம் பிடித்த மாட்டின் உரிமையாளர் பிரேவுக்கு 50,000 ரூபாயும் பரிசாக வழங்கப்பட்டது. தர்மம் ஜெயிச்சிருச்சேன், நல்லா சிறப்பாக வந்தது, ஃபஸ்ட் ப்ரைஸ் எடுத்தது, ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஃபஸ்ட்டு வாடிக்கு வந்து 2வது வாடியாக அவுத்தம் நல்லபடியாக வளர்ந்தது, ரொம்ப சந்தோஷப்படுறோம். இது மாதிரி 38 காலைகள் நான் வளர்க்குறேன், இதெல்லாம் அதிகமாக போய் இதோட செலவு பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு காசு பெரிய இது கிடையாது, எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தீங்களா அதான் எனக்கு பெரிய உதவி. கார் கொடுத்துருக்காங்க, சைக்கிள் கொடுத்துருக்காங்க, தங்க காசு கொடுத்துருக்காங்க, எல்லாமே கொடுத்துருக்காங்க சார், எந்த குறையும் கிடையாது, சந்தோஷப்படுறோம்.